ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டேயில் நம்ம சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாட்டான அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஎம்பி எலைட் மேரேஜ் பிரியாணியை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பிரியாணி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது சென்னையில் இருக்குது, கொளத்தூரில் இருக்குது. இது கொளத்தூர் மெயின் ரோட்டில் டிஆர்ஜிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போய் ஃபேமிலியாக போயிட்டு பிரியாணி அடித்து நவுத்தணுன்றவங்களுக்குலாம் இது சரியான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஹோட்டல் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேரேஜ் பிரியாணி, அதாவது கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்றீங்கல்ல, அதே மாதிரி டேபிள் போட்டு செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே நேச்சுரலாக மேரேஜ் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே தான் இதோட டேஸ்ட்டும் குவாலிட்டியும் இருக்குது. அதுவும் இது அன்லிமிட்டட் பிரியாணி. நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக அடி வச்சுருந்தாங்க. இது என்னங்க கிஃப்ட் பாக்ஸ்ன்னு கேட்டால், இல்லைங்க பிரியாணி பார்சல் இருந்தாங்க. உடனே ஒரு யோசனை வந்தது, நம்ம பிரியாணி சாப்பிட தனியாக வந்ததுனால மனசு கேட்காமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிறோம். ஒரு வழியாக பிரியாணியை வாங்கிச்சு. வாங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட போகலாம். பாருங்கள் பிரியாணியோட ஹாட் கேசஸை பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ் தான் ஃபஸ்ட்லாம் கொடுப்பாங்க, இப்போலாம் அது காணாமல் போச்சு. பிரியாணியே இப்போ நம்ம ஹாட் கேசஸில் வரவர். பிரியாணியை அன்பாக்சிங் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரெண்டு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் லாலிபாப்பும் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம லாலிபாப்பை ஓப்பன் பண்ணுவோம். எங்கே இருக்கு சிக்கன் லாலிபாப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம், பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தம் 8 பீசஸ் இருக்குது. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் லாலிபாப். ஆஹா, பார்க்கும்போதே நாக்கு ஊறுதே. ஒரு பிளேட்டை எடுத்து எல்லாத்தையும் அப்படியே உருட்டி விடுவோம். இந்த லாலிபாப்போட ரேட் பார்த்திங்கன்னா 250 வருது. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, டேஸ்ட்டு பார்த்திங்கனாலும் ஆவரேஜாக தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம எலைட் மேரேஜ் பிரியாணி பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, சூப்பராக. பாக்ஸை ஓப்பன் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட பேரை போட்டிருக்காங்க, பாபிக்யூ எலைட்டு. இது பார்த்தீங்கன்னா 699 ஃபார் அடல்ட்ஸ், 350 ஃபார் கிட்ஸ்ன்னு போட்டுருக்கோம். இங்கே பக்கெட் பிரியாணி கூட இருக்குதுன்னு போட்டிருக்காங்க, வித் லக்ஸரி டேஸ்ட்னு போட்டிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறாங்கன்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைத்தா, அதாவது ஆனியன் தயிர் பச்சடி. அடுத்ததான் என்ன இருக்குது, பிரிஞ்சால் கிரேவி இருக்குது, அதாவது கத்திரிக்காய் சாப்ஸ். இப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் குவான்டிட்டிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் அடே இங்கே பாருங்கள், பிரெட் அல்வா. ரொம்ப நாள் ஆச்சு பிரெட் அல்வா சாப்பிட்டு. இது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் பிரியாணின்னு சொன்னாங்க, ஆனால் அன்லிமிட்டட் பிரியாணி வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா தான், பார்சலுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் கிடைக்காது, லிமிட்டடு தான். அடுத்தது என்ன, அது கூடயே சிக்கன் 65 இருக்குது. ஆஹா, 3 பீஸ் சிக்கன் 65 இருக்குது இதில். வாவ், சிக்கன் 65 எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். அடுத்ததை நம்ம ஓப்பன் பண்ணுறது சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா பார்த்துருவோமா. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, இன்றைக்கி செம வேட்டை தான். பாருங்கள் கலரை பாருங்கள், என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் பிரியாணி. ஆஹா, ஸ்மெல்லு ஆளை தூக்குதுங்க, செம ஸ்மெல்லு. இந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா பந்தியை போட்டதுக்கப்புறம் பிரியாணி சப்ளை பண்ணுவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வரத்துக்கு முன்னாடியே ஸ்மெல்லு தூக்கும், வந்த மாதிரி இருக்குது. பீஸை பாருங்கள், மட்டன் பீஸை. வாங்க கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அதே ஸ்டைலில் சாப்பிட்ருவோம். இந்த பிரியாணியோட ரேட்டை உங்களுக்கு சொல்கிறேன். மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 350 ரூபா,
அதில் வந்து 65 வந்து 3 பீசஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 250 வருது. இதையே நீங்கள் நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி 380 வரும், சிக்கன் பிரியாணி 280 வரும், 30 ருபீஸ் அதிகம். ஆனால் அங்கே அன்லிமிட்டடு, அன்லிமிட்டட்னால் உங்களுக்கு ரைஸ் மட்டும்தான் அன்லிமிட்டடு, பீசஸ்லாம் ஒன் டைம் தான் வைப்பாங்க உங்களுக்கு. செகண்ட் டைம் வந்து நீங்கள் ரைஸ் எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். இதோடு நான் உங்களுக்கு அந்த பில்லையும் போடுறேன், அதையும் பாருங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டு, ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. கடையோட டீட்டெயில்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் ஆல்ரெடி இந்த பாபிக்யூ அன்லிமிடெட் வீடியோ போட்டிருக்கேன், அது அந்த லிங்கையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.